இயக்குனர் ஆதம் பாவா இயக்கத்தில் வி ஹவுஸ் ப்ரொடக்ஷன்ஸ் தயாரிப்பு நிறுவனம் தயாரித்திருக்கும் படம் உயிர் தமிழுக்கு. படத்தினுடைய பிரஸ் மீட் சமீபத்தில் நடந்திருக்கு. இந்த படத்தில் வந்து நீங்க இப்போ சூர்யாவுக்காக கதை, நாயகனுக்காக கதை எழுதுனீங்களா இல்லையான்னு? ரொம்ப வழக்கம் போல் உள்ளுக்குள்ளே ஒன்று இருக்கும்ல, அது ஒரு பதில் சொல்லுது. அப்படிலாம் இல்லைங்க, கதையை எழுதுனே கதைக்கு அவர் கரெக்டாக இருந்தார். அவர் அப்ரோச் பண்ணேன்னு அவர் கோச்சிக்கிட்டார். அவருக்கு வச்சுட்டு அவர் போயிட்டார். வேர்த்துட்டே இருக்குது அண்ணன் ராம்ஜி அண்ணன் தான் கேட்குறாரு, உங்களுக்கு ஏன் இப்போ வேர்க்குதுன்னாரு. தெரியலைண்ணே அப்படின்னு, தெரியலை ஏன் வேர்க்குதுன்னு தெரிலன்னு, சும்மா பேசுங்க ஃப்ரீயாக பேசுங்கன்னாரு. அன்றைக்கி ஃப்ரீயாக பேசுனதில் தான் அந்த பிரச்சனை வந்தது. அப்புறம் அவர் ஃப்ரீயாக பேசுங்கன்னாரு, நானும் ஃப்ரீயாக பேசிட்டேன். அவர் கோச்சிக்கிட்டார். அப்புறம் ரிலீஸுக்கு அப்புறம், ஆடியோ ரிலீஸ்லேயும் சரி ரிலீஸ்க்கு அப்புறம் சரி, கொஞ்ச நாள் நாங்கள் பேசிக்கிறவே இல்லை. அப்புறம் படம் ரிலீஸ் ஆகி படம் பார்த்ததுக்கப்புறம் தான் ஹீரோ என்கிட்ட பேசினார். இதை நினச்சி பார்க்குறேன் நான். கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் கடந்துட்டேன். இன்றைக்கும் பத்திரிகையாளர்கள் சந்திப்பு, அதே பார்த்த அன்றைக்கு பார்த்த முகம், அதை அடுத்தடுத்து நான் பார்த்த முகங்கள் நிறைய இருக்குது. என்னோடய நட்பாக இருக்கிறவங்க தேவராஜ் உள்ளிட்ட இன்னும் எத்தனையோ பேர் இருக்காங்க, புதிய முகங்களும் இருக்காங்க. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை நான் இங்கே தெரிவிச்சுக்கிறேன்.